தான் ஒரு இயக்கத்தினுடைய தலைவரே அதை போய் முன்ன நின்று செய்யும் பொழுதுதான் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் அதை கேட்கறாங்க. கேட்டதுக்கு நீங்க முதல்ல நியாயமா பதில் சொன்னீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? அதை விட்டுட்டு நீ அவனோட ஆளு இவனோட ஆளு இது அது அப்படின்னு உருட்டிக்கிட்டுல இருக்கீங்க. சிறுபான்மை மக்கள் மீது இவ்வளோ பெரிய வன்முறை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் போய் இப்படி கோயிலுக்கு கெடா நேர்ந்து விடுறீங்களே, இது என்ன வந்து அரசியல்? இல்லை எங்களுக்கு வந்து பெரியார் எல்லாம் கூட முக்கியம் இல்லைங்க, தோப்பா மாதிரி மற்ற அறிஞர்கள் தமிழர் வழி அதுதாங்க முக்கியம், அதன்படிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நாங்கள் செய்கிறது மட்டும்தான் பெரியார் வழி, நீங்கெல்லாம் பெரியார் வழிக்கு விரோதமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கச்ச கட்டிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறாரு, காது குத்துறாரு, அதில் பெரியார் வழியா இல்லையா? அது பெரியார் வழிக்காரர்னா அவர் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டுறதன் மூலமாக தான் அவர் பெரியார் வழிக்காரரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அதில் அவருக்கு பிடிமானம் இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா எங்கே வேணாலும் போகட்டும், தமிழர் நெறின்னு சொல்லிக்கிட்டு போகட்டும், அல்லது இங்கிலீஷ்காரர் நெறின்னு சொல்லிக்கிட்டு போகட்டும், இல்லை அராபிக்காரர் நெறின்னு சொல்லிக்கிட்டு போகட்டும், அது வந்து அவரோட விருப்பம். பாஜக வீழட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் போய் கனெக்டர் சின்னத்துக்கு வந்து வாக்கு கேட்பேன், இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் கேட்பேன், இவங்க தான் யோக்கியமானவங்க, மற்றவங்கெல்லாம் அவங்களாம் யோக்கியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அதனுடைய விளைவு தானே இதெல்லாம். பீகார்லேருந்து வந்து ஒரு தோழர் பேசினார், வந்து அவர் ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிற ஒரு சேனலை நடத்துகிறார், அவரும் வடநாட்டுக்காரர் தான், அவருடைய கட்சியாக வந்து பாஜக த்ரூரத்தின்னு ஒரு ஃபேமஸான ஒருத்தர், பாப்புலரான ஒருத்தர், அவருடைய கட்சியாக அது இல்லை, வடநாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய கட்சியாக வந்து அது இருக்குதா? நீங்கள் வந்து சொல்கிறதுல வந்து அது பார்ப்பன பனியா கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வாய் வலிக்குதா? இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பித்து பிடிச்சிருச்சு போல தெரியுது, எது எந்த பிரச்சனையும் யார் போய் என்னங்க தோழர் இப்படி செய்கிறீங்களே, இதில் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் உடனே வந்து நீ என்ன மருதைன்னு சொல்லி தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து இல்லை புரட்சிகர இயக்கங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு தோழர் மட்டும் இல்லை, பார்ப்பன எதிர்ப்பையே நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர், இதுதான் அவருக்கு இருக்கிற. அது வந்து வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மற்றதில் எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர். இவங்க எல்லாரும் நேற்று வரைக்கும் உங்கள் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தோழர்களுங்க, இவங்களை பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது என்ன வந்து எல்லாத்துக்கும் ஒரு சதிக்கதையா? அவங்க மேலே மதிப்பும் நட்பும் அன்பும் வைத்திருக்கிறதுனால தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னங்க பாஜக வீழட்டும்னு சொல்கிறீங்களே, இப்படி போய் கடைசியில் வந்து கிணத்து சின்னத்துக்கு வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு நிற்கிறீங்களே, இங்கே விசிகாவை ஆதரிக்கிறீங்க, தோழர்களை ஆதரிக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை ஆதரிக்கிறீங்க, மற்ற கூட்டணி கட்சி தோழர்களை ஆதரிச்சா என்னங்க உங்களுக்கு பொல்லாப்பு வந்துட போகுது? மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண் சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதநேரு உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தலை. வணக்கங்க. இப்போ திருமுருகன் காந்தி அவர்கள் மயிலாப்பூர் முண்டகக்கன்னியம்மன் கோயிலில் வந்து ஒரு கிடாவை நேர்ந்து விட்டு திருநேரெல்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறார். இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் போகிறவர் அவருக்கு சில லட்சியங்கள் கொள்கைகள் கூட்டு இதெல்லாம் இருக்கும், அதை முன்னிட்டு அவர் ஒரு வேண்டிக்கிட்டு ஒன்று செஞ்சுட்டு போகிறார். இதை போட்டு ஏன் பெரியார் ஸ்ரீகள் இவ்வளோ கரடுமுரடா விமர்சிக்க வேண்டிய தேவை வந்து? பெரியார் சிந்தனையாளர்கள் பெரியார் வழிக்காரங்க கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான், சரிங்களா? என்ன கேள்வின்னு சொன்னால், இன்றைக்கு இந்துத்துவ ஃபாசிசம் இவ்வளோ பெரிய வன்முறைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, சிறுபான்மை மதத்தவர்களை, சிறுபான்மை மக்கள் மீது இவ்வளோ பெரிய வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் போய் இப்படி கோயிலுக்கு கெடா நேர்ந்து விடுறீங்களே, இது என்ன வந்து அரசியல்? இது என்ன வந்து இதுதான் பெரியார் வழியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நோக்கம் தானே முக்கியம், அவங்க பிஜேபி தோற்கடிக்கணும் தானே அவரும் சொல்கிறாரு. பிஜேபியை தோற்கடிக்கணும் தான், இப்போ எல்லாரும் தோற்கடிக்கணும்னு தான் இத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி தோற்கடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஊருக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், உங்களை நம்புகிறவர்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், சரிங்களா? மற்றவர்களும் அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அவங்க எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் தான் சொல்கிறார் இல்லைங்க, வடநாட்டான் இந்துத்துவ மதவெறியை விரட்டி அடிக்க தமிழர் நெறியில் வந்து பொங்கலிட்டு ஆட்டுக்கடா நேர்ந்து விட்டு அவர் வந்து பிரச்சாரத்தை கிளம்பியிருக்கிறார். தன்னுடைய லட்சியத்தை வந்து முண்டகக்கன்னியம்மன் மட்டும்தான் தமிழர் நெறியா? ஏங்க ஒரு நேரத்தில் எத்தனை சாமிக்கு இங்கே நேர்ந்து கொள்ள முடியும்? நிறைய சாமி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தோப்பா அவர்கள் வந்து சொல்கிறார் சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் அங்கே வந்து நமக்கு வந்து பரவலாக இருக்குது, அதை வந்து பாதுகாக்கணும், அது வந்து சாதிய தன்மை உடையதல்ல, வர்ணாசிரமத்தை ஏற்காதது, எதிர்த்து நின்றது,
அப்போ அதை பாதுகாப்பதன் மூலமாக வர்ணாசிரத்தை நம்ம எதிர்க்கிறோம். அப்போ சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது உள்ளே இருக்குது இல்லையா? அதை அதை ஒரு குறியீடாக செஞ்சு செய்கிறார். அதை அவர் இன்னும் தெளிவாக சொல்கிறார், பெரியார் அரசியலை வந்து இன்னும் கூர்மைப்படுத்துகிறோம்னு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டியும் கொடுத்துட்டு போறாருல. இந்த பேச்செல்லாம் வந்து நடைமுறைக்கும் யதார்த்தத்துக்கும் எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லாத பேச்சு, சரிங்களா? பொதுவா லட்சியபூர்வமா சொல்லலாம், நம்ம ஊர் சாமிகள் எல்லாம் வந்து வடநாட்டு இதை ஏத்துக்கல, வேதத்தை ஏத்துக்கல, பார்ப்பனர்களை ஏத்துக்கலன்னு சொல்லலாம், சரிங்களா? மற்றபடிக்கு வந்து அதுக்குள்ளார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா, பாரபட்சங்கள் இருக்கா, சாதி அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கானா? இருக்கு. அதனாலதான் பெரியார் வந்து இந்த வேத மதத்தை பார்ப்பனர்களை எதிர்த்த அளவுக்கு இதையெல்லாம் எதிர்க்கலினால் கூட இதை ஒன்றும் ஏத்துக்கல, இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் கொண்டாடல. இதுதான் பிரமாதமானது. இந்த வழியில் எல்லாரும் போங்க அப்படின்னு மாற்றாக சொல்லல ஒண்ணு, சரிங்களா? தன்னை எப்படியெல்லாம் வசைபாடுவாங்க அப்படின்னு தெரிந்த பிறகும் கூட அவர் சொன்னது என்னன்னா, சாதி ஒழியனா இஸ்லாத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னார். இப்படி இப்படி சொன்னா தேசியவாதிகள் எப்படி தன்னை திட்டுவார்கள் அப்படின்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க திட்டினாங்க. ஏன் அவங்க கூட இருந்த தோழர்களே சொல்லி கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் அந்த நிலைப்பாட்டை வந்து அவர் எப்பயுமே வந்து மாத்திக்கல. கடைசி வரைக்குமே வந்து சாதி இல்லாமல் போகணும், தீண்டாமை ஒழியணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வரும், உனக்கு நம்பிக்கை இருக்கணும், ஒரு மதம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதி இல்லாத ஒரு மதம் வேணும்னா இஸ்லாத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவத்துக்கு போகிறது கூட அவங்க ஒன்றும் இதாக சொல்லலை. ஆனால் கிறிஸ்துவத்துலேயும் வந்து சாதி வேறுபாடுகள்லாம் இருக்கு. நீ கிறிஸ்துவனா ஆயிட்ட பிறகு உனக்கு எதுக்கு இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்து மதத்தில் நம்ம வந்து அடைத்து வைத்திருப்பதற்கு எதிராக நீ வெளியில் போ அப்படின்னு தான் சொன்னார், சரிங்களா? இதுதான் பெரியாருடைய வந்து வழி. இப்படி வந்து இருக்கும் பொழுது வந்து நீங்க வந்து அதுக்கு நேர் எதிரா வந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த வலதுசாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் சொல்றாங்க நாங்க தமிழர் வழியில போயிட்டு இருக்கோம், நாங்க தான் உண்மையான தமிழர் வழியில இருக்கோம், பக்தி மரபு ஒரு தமிழர் வழி, இந்த கோயில்கள் எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு தமிழர் வழி. எதிரானவர்கள் அப்படின்னு சொல்ற சைவம் வைணவம் மாலியம்னு சொல்றாரு. சைவ வைணவம் இதான் தமிழர் நெறி அப்படின்னு சொல்றாரு. இது பெருதெய்வ வழிபாடு, அது மாற்றாக ஒரு சிறுதெய்வ வழிபாட்டை நாங்க கேள்வி எடுத்துக்கிறோம். பிரச்சனை வந்து அடிப்படையான கேள்வி என்னதுன்னு சொன்னா, நமக்குள்ளார வந்து ஏற்றத்தாழ்வுகளையும் பாகுபாடுகளையும் கற்பிக்கிற எதை ஒன்னையும், அது வெறும் கொள்கை அளவுல மட்டும் இல்ல, நடப்பளவுல என்னவா இருக்கு அனுபவத்துல. பெரியார் வந்து அவர் வழக்கமா பயன்படுத்துற சொற்கள் வந்து சாஸ்திரப்படி சட்டப்படி அனுபவப்படி அப்படின்னு சொல்லுவார். உன் அனுபவத்துல நீ என்னத்தை பாத்துரு, நீங்க போய் இன்னைக்கு போய் அனுபவத்துல பாருங்க, இதெல்லாம் ஒற்றுமையை மட்டுமா ஏற்படுத்துதுன்னு பாருங்க, அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ஒன்னு, ரெண்டாவது, நீங்க வலதுசாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதே வழியில போயிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்து நாங்களும் இந்துக்கள், இதெல்லாம் இந்து மரபுகள், இது இதன்படிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வழியில நீங்க செய்யற மாதிரில இருக்கு. இன்னைக்கு யார் ஒடுக்கப்படுறாங்களோ அந்த மக்கள் மத்தியில போய் நின்று இந்த மக்களுக்கு ஆதரவா நான் நிக்கிறேன், இவங்களுக்காக வேண்டி போறேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. மற்றபடிக்கு இதுல எல்லாம் அவ்வளவு அர்த்தம் இருக்கான்னான்னு தெரியல. ஏதோ விளம்பரத்துக்காக பண்ணுனாங்க, அது எக்கத்தப்பா போயிட்டு. அதுல வந்து ஒருத்தங்க விமர்சனம் சொல்றாங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்கள் இந்த நினச்சி நினப்புக்கிட்ட இந்த நினப்பில் பண்ணணும் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, சரிங்க விடுங்க, நாங்கள் பெரியார் வழிகாரங்க தான் அப்படின்னு சொல்லி போகணும். இல்லை எங்களுக்கு வந்து பெரியார் எல்லாம் கூட முக்கியம் இல்லைங்க, தோப்பா மாதிரி மற்ற அறிஞர்கள் தமிழர் வழி அதுதாங்க முக்கியம், அதன்படிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நாங்கள் செய்கிறது மட்டும்தான் பெரியார் வழி, நீங்கெல்லாம் பெரியார் வழிக்கு விரோதமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. ஆட்டை பிரியாணி போடுறது அப்படிங்கிறது இந்த இந்த தேர்தலில் ஒரு ட்ரெண்ட், ட்ரெண்டான வார்த்தை. அதை வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக அவர் வந்து நேர்ந்து விட்டாருங்கிற மாதிரி தான் முதல்ல ஒரு புரிதல். பிரியாணி கடைக்கு கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்கணுங்க அதுக்கு. சரி, ஒரு ஒரு கவன ஈர்ப்புக்காக செஞ்சிருக்கிறான்னு கூட வச்சுக்கலாம். என்ன வந்து மாரியம்மன் கோயிலில் இல்லை முண்டக கன்னியம்மன் கோயிலில் எனக்கு பிரியாணியாக போட்டுட்ருக்காங்க, கரிஞ்சோறு தானே போடுவாங்க, சோறாக்கி கரியாக்கி கறிக்குழம்பு வச்சு தானே போட போறாங்க, பிரியாணி போடுறதா இங்க போனோம். தமிழர் மரபு இல்ல இது, தமிழர் மரபு கறி சோறு, இது தமிழர் மரபு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து இந்துத்துவவாதிகள் எப்படி சொல்றாங்களோ, இந்து மட்டும்தான் இந்திய மரபு, மற்றதெல்லாம் அயல் மரபுகள் அப்படின்னு ஒரு அரசியலை கட்டமைத்து அந்த அரசியல் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். நீங்க வந்து எது தமிழர் மரபு அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்னொன்னே அயலார் மரபுன்னு வந்து ஒரு பாகுபாடு செய்யறீங்க. முக்கியமான பிரச்சனை வந்து நீங்க சொல்ற தமிழர் மரபு அப்படிங்கிறது சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான. இல்லைங்க, இப்போ சமத்துவம் என்பது ஒரு நவீன சிந்தனை, ஜனநாயகம் சமத்துவம் இதெல்லாம் நவீன சிந்தனை, அதுக்கு முந்தைய காலம் அப்படி இருந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு கலாச்சாரத்தை ஒரு பற்று கொள்ள விரும்புகிறவர்கள் அவங்க வந்து தன்னுடைய முன்னோர்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தான் பிடிச்சிக்க முடியும். அதில் அவங்க குறைந்தபட்சம் நம்ம உடன்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கலாச்சார தொடர்ச்சியை விரும்புறாங்க. இதுல என்ன பெரிய நம்ம ஒரு பக்கம் வந்து வள்ளுவர் படத்தை போடுறீங்க, இன்னொரு பக்கம் வள்ளுவர் ஒரு ஒரு சில கருத்துக்களை சொன்னார், பெரியார் ஏத்துக்கிட்ட
ஒரே இலக்கிய அறிவாதி அப்படின்னு சொன்னால், ஒரே தமிழ் இலக்கிய படைப்பாளர், அறிஞர், தத்துவவாதி அப்படின்னு சொன்னால் அது வள்ளுவர் தான். அவர் அவர்கிட்டையும் சில குறைகள்லாம் இருக்குது, பரவாயில்ல. இப்போ வந்த வரைக்கும் இல்லாமல் அவர் தான் வந்து நியாயமாக பேசியிருக்கார். எதனால் வள்ளுவரை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதிரி அதில் சிந்தனைகள் இருக்குது. பெரியார் சொல்லும் பொழுது சொன்னார், வள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நான் ஏத்துக்கல, நான் சொன்ன கருத்துக்கள் மாதிரி வள்ளுவரும் சொல்லியிருக்கிறதுனால நான் வள்ளுவரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். சரிங்களா, வள்ளுவரை ஆதாரமாக வைத்து இது சரி இது தப்பு அப்படின்னு நான் ஒன்றும் முடிவு பண்ணல. எனக்கு இருக்கிற கருத்துக்கள் மற்றதுக்கேற்ப அதில் பெரும்பாலானது சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வியே வந்து, நீங்கள் ஐயனார் கோயில் அல்லது முண்டகக்கன்னியம்மன் கோயில் அல்லது வந்து இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து ஒரு பொருளில் வந்து வேத மரபுகளுக்கு பார்ப்பன மரபுகளுக்கு எதிராக இருக்குதுங்கிறது உண்மைதான். சரிங்களா, அதனால் மட்டுமே அதை தூக்கி பிடித்து ஒருத்தர் கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் வந்து இப்போ வேறுபடுத்துகிற சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிற அம்சங்களும் அதுக்குள்ளார இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே, நான் இப்படி கேட்குறேன். மே 14 இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து அவர்கள் வந்து சனாதனம் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு சில விஷயங்களை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவங்களே சொல்கிறாங்க. மேடைகளில் நாங்கள் நாட்டார் தெய்வங்களை வந்து வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேச தான் செஞ்சிருக்கிறோம். அதுல சில பிரச்சனைகள் இருக்குதா, அதை களைவது குறித்து பேசுவோம். அடிப்படையில் சனாதனத்தை மறுக்குது. ஊருக்குள்ளே இந்த சாதிக்கு இந்த சாமி, இந்த சாதிக்கு இந்த சாமின்னு இருக்குதா, அதை மாத்துவோம். அப்படித்தான் நாங்க வந்து பேசுறோம். இதை மொத்தமா வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதோ திடீர்னு நாங்க அதை செய்யறது போல நீங்க பேசுறதுங்கிறது, நீங்க எங்களை பத்தி புரிதலே இல்லாம இருக்கிறீங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடியும் இப்படிதான் எல்லா கோயில்லையும் போய் கெடா நேர்ந்து விட்டுக்கிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு தான் இப்ப வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. போய் நீங்களே அதை முன்ன நின்று செய்யும் பொழுதுதான், ஒரு இயக்கத்தினுடைய தலைவரே அதை போய் முன்ன நின்று செய்யும் பொழுதுதான் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் அதை கேட்கறாங்க. கேட்டதுக்கு நீங்க முதல்ல நியாயமா பதில் சொன்னீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? அதை விட்டுட்டு நீ அவனோட ஆளு இவனோட ஆளு இது அது அப்படின்னு உருட்டிக்கிட்டுல இருக்கீங்க. இல்ல, அதுக்கு சீமானோட கம்பேர் பண்ணி, சீமான வந்து இப்படி கரும்பு சட்டை போட்டுக்கிட்டு இப்படி சீரழிந்து போனாரோ அது போல நீங்களும் சீரழிந்து போறீங்கன்னு இவர் வந்து கருஞ்சட்டை பேரணி நடத்துறாரு, நீலச்சட்டை பேரணி நடத்துறாரு, அடுத்து செஞ்சட்டை பேரணி நடத்துறதா இருந்தது, அப்புறம் வாய்ப்பு கொரோனா அதெல்லாம் வாய்ப்பு இல்லாம போச்சுது. இப்படி வந்து முற்போக்கு அரசியலின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிற ஒரு நபரை சீமானோட ஒப்பிட்டு அவர் அவரை போல சீரழிஞ்சிட்டாரு அப்படின்னு அப்படி பேசுறது சரிதானு கேக்குறேன். இப்படி எல்லாம் வந்து இவர் பேரணி நடத்தும் பொழுது இவங்க எல்லாரும் தான் கூட போய் நின்னாங்க. மே 17 இயக்கத்தோழர்கள் மட்டும் போயிருந்தா எத்தனை பேர் இருப்பாங்க? இவங்க எல்லாரும் போனதுனாலதான் அந்த கேள்வியை கேக்குறாங்க. நீங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு இயக்கம் பேரணி நடத்துறீங்க, அது நடத்துறீங்க, இதை நடத்துறீங்க, அதன் மூலமா விளம்பரம் தேடிக்கிறீங்க, பேரும் புகழும் தேடிக்கிறீங்க. தேடின பிறகு இப்படி நான் பெரியார் வழிக்காரன், நான் தான் பெரியார் வழிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு தெரியறீங்களே, இது நியாயமான தோழர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்தது இன்னொரு விவாதம் வருது. திருமுருகன் காந்தியை ஒட்டியே அவருடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து அவருக்கு வந்து திமுக காங்கிரஸ் மீது ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் நியாயமானது என்பதாக நான் கருதுறேன். அது ஈழப் பிரச்சனையை ஒட்டி அந்த கோபம், அதில் தான் மே 14 இயக்கமும் உருவாகுது. அதனால் அவங்கள ஆதரிக்க முடியாது. அப்போ பிஜேபி ஆதரிக்க முடியுமா? அவங்களையும் ஆதரிக்க முடியாது. ஸோ எனக்கு உடன்பாடு உள்ள பிற கட்சிகள் நான் ஆதரிக்கிறேன். போன முறை டிடிவி ஆதரித்தார், எஸ்டிபி ஆதரித்தார், இந்த முறை வந்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரிக்கிறார். சிபிஐ, சிபிஎம், விசிகே ஆதரிக்கிறார், அந்த பக்கம் ஏடிஎம்கேல எஸ்டிபி ஆதரிக்கிறார். அப்படி இல்லாத இடங்கள்ல சுயேட்சைகளை ஆதரிக்கிறார். இப்போ கிணறு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு போய் கோயம்புத்தூர்ல போய் கேட்கிறாரு, அங்கே பிரச்சனைகள் வருது, களத்தில் நின்று ஃபைட் பண்றாருல்ல. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அவருக்கான ஒரு இது இதுதான் ரூட்டுன்னு நீங்க முடிவு பண்றது யாருன்னு கேட்கறாங்க. அந்த முதல்ல வந்து பாஜக வீழட்டும் தமிழர் வெள்ளட்டும்னு ஒரு முழக்கம் வச்சார் இல்லைங்களா? வடநாட்டான் வந்து பாஜக, பாசிச பாஜக, பார்ப்பன இந்துத்துவ வந்து பாஜக கட்சி அப்படின்னு வச்சுக்குவோமே, அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தணும், சரிங்களா? அதில் நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு தோழர் பேசினார், பீகார்லேருந்து வந்து ஒரு தோழர் பேசினார். வந்து அவர் ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிற ஒரு சேனலில் நடத்துகிறார். அவரும் வடநாட்டுக்காரர் தான். அவருடைய கட்சியா வந்து பாஜக இல்லை? இப்போ வந்து த்ரூ பேசுகிறாரு, த்ரூ ரத்தின்னு ஒரு ஃபேமஸான ஒருத்தர், பாப்புலரான ஒருத்தர், அவருடைய கட்சியா அது? இல்லை வடநாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய கட்சியாக வந்து அது இருக்குதா? இது வந்து என்னன்னா அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, சரிங்களா? முதல்ல பாஜக வீழட்டும் வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தார் இல்லையா, அதற்காக வந்து நம்ம அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அவர் நான் அதை சொல்கிறாரு, நான் ஒன்றும் உங்களை பார்த்து கற்றுக்கல, நான் வந்து காலகாலமாக இப்படி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2014 இப்படி தான் இருந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. 2014 முன்னாடி 90களிலிருந்தே பிஜேபி எதிர்த்து இந்த நாட்டில் இயக்கங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவு வலு பெறும் பொழுது அது ஒரு பார்ப்பன கட்சி
பார்ப்பன பாசிச கட்சி அப்படிங்கிற புரிதல் இங்க இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் வந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த கட்சியை எதிர்த்து சண்டை போட்டு கொண்டிருந்தன, பேசினாங்க, எழுதுனாங்க, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. அதனால அது நீங்க 2014 இல்ல 2011 நீங்க தொடங்கினதுக்கு பிறகு அது வரல, அதுக்கு முன்னாடி இருந்தே அது இருக்குது, சரிங்களா? ஒன்னா அது இருக்கட்டும். ரெண்டாவது பிரச்சனை வந்து நீங்க வடநாட்டான் கட்சி மட்டும் இல்ல, அது வடநாட்டான் கட்சின்னு சொல்றது வந்து ஏதோ மக்கள்ல நீங்க சொல்றீங்க போல இருக்கு. நீங்க வந்து சொல்றதுல வந்து அது பார்ப்பன பனியா கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வாய் வலிக்குதா? தெளிவா சொல்லுங்க, அது ஒரு பார்ப்பன பனியா கட்சி முன்னாடி இருந்தாரு, இப்ப என்னன்னு தெரியல. இப்ப நம்ம உடநாட்டான் கட்சின்னு அப்படி பொத்தாம் போதா உருட்டிக்கிட்டு இருக்காரு, அது எதனால சொல்றாருன்னு தெரியல. அந்த பார்ப்பன பனியா கட்சிக்கு அதிமுக எவ்வளவு நாள் இந்த தேர்தல் தொடங்குற வரைக்கும் கூட்டணியில இருந்தாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே அவங்களுடைய கூட்டணியில இருந்தாங்க. அப்ப வந்து தொடர்ச்சியா இப்பயும் வந்து பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து இந்த நாட்டுல ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து இந்திய குடியரசு அப்படிங்கிற ஒரு குடியரசுக்கு கூரைக்கு தீ வைத்து விட்ட ஒரு கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி, கூரை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து தண்ணி எடுத்து ஊத்துனாதானே தீ அணைக்க முடியும், இந்த வீட்டை காப்பாற்ற முடியும். அதுக்காகத்தானே எல்லாரும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க பல அமைப்புகள், பல தோழர்கள் எல்லாரும் வந்து. ஏன் இன்னைக்கு ஜனங்க வந்து எப்பயுமே தெளிவா தான் முடிவு பண்றாங்க போல தெரியுது, இயக்கங்களை விட ஜனங்க முன்னாடி போய் நின்று முடிவு பண்றாங்க. அவங்க பல காலங்கள்ல சரியா முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஜனங்களுடைய அழுத்தத்தினாலையும் மத்ததனுடைய அழுத்தத்தினாலையும் எல்லா இயக்கங்களும் அவங்களும் இந்த பிரச்சனையை உணர்ந்திருக்கிறதுனாலதான் வந்து இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. ஒரு சில பேரை தவிர சிபிஐ சிபிஎம் விசிகே ஆதரிக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டு மூணு கட்சியை மட்டும் ஆதரிச்சா தமிழர்கள் வென்று விட முடியுமா? இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதன் மூலமா இப்ப நீங்க ஒன்னும் நாலு பேர் தான் ஓட்டு போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்க இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள் இப்படின்னு ஒரு ஒரு கணிசமான பேர் ஓட்டு போடுறீங்க, ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப போன முறை திருமாவளவன் தோழர் எத்தனை வாக்குகள்ல ஜெயிச்சாரு? 2000 ஓட்டு. 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் இது எல்லாம் கூட ரொம்ப முக்கியமானதுதான், ஒரு ஓட்டு கூட முக்கியமானதுதான், சரிங்களா? அதுதான் வாக்கினுடைய மதிப்பு வந்து ஒருத்தர் தன்னுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழி. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எதுக்கு போய் வந்து பாஜக வீழட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனா போய் கிணற்று சின்னத்துக்கு வந்து வாக்கு கேட்பேன், இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் கேட்பேன், இவங்கதான் யோக்கியமானவங்க, மத்தவங்க எல்லாம் அவங்கெல்லாம் யோக்கியம் இல்ல அப்படின்னு தான் சொல்றீங்க. அதனுடைய விளைவுதானே இதெல்லாம். எனக்கு நம்பகமானவர்கள், எனக்கு தெரிந்து நாணயமானவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஆதரிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் என்ன அரசியலா? எனக்கும் அவங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது, அதனால நான் ஆதரிக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு இவங்கெல்லாம் கொடுக்குற வாக்குறுதியை மீறிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல பாஜகவை வீழ்த்துவது ஒரு மாபெரும் கடமை, அதை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்யணும், அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்ல போறீங்க. அதுதானே சொல்ல போறீங்க? வாக்கு போடுறவங்களுக்கு ஒரு வந்து வழியும் அவங்களுடைய சிந்தனையும் இருக்கும் இல்லையா, அவங்களும் யோசனை செய்து தான் அதை போட போறாங்க. நான் இப்ப கேக்குறேன், இப்ப திருமூரன் காந்தி பேசுறது பேசாதது ரெண்டாவது, அவர் பேசலன்னா கூட 2019 திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி தேமுதிக பாமக எல்லாம் இருக்கும்போதே கூட மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏடிஎம்கே பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கொங்கு பெல்ட்லேயே கூட அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட தேரல, மக்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்போ நீ அதை 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 விட்டுற வேண்டியது எனக்கு தோன்றதை நான் பேசிட்டு போறேன் அப்படின்னு விட வேண்டியது. சரிங்க, அதுக்கு எதுக்குங்க நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க? எங்களால தான் இந்த நாட்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, எங்க இயக்கம் முடிவு பண்றபடிதான் தமிழ்நாடே போயிட்டு இருக்குது, நாங்க தான் வந்து எல்லாத்தை விட தலை சிறந்தவர்கள் அப்படின்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க? தேர்தல் அரசியல் உள்ள நாங்கள் வந்து செய்வதுதான் பெரியார் வழி, மற்றவர்கள் எல்லாம் செய்வதெல்லாம் பிழை அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இல்ல அவங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப தேர்தல் அரசியல் இருக்கிறவங்க உங்களுக்கு வேற பல்வேறு நோக்கங்கள் இருக்கும், எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் கொள்கையில் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுக்காக அர்ப்பணிப்பு தியாகம்னு செஞ்சு களத்தில் நின்று போராடுறோம், அடி உத வாங்குறோம், வழக்குகள் வாங்குறோம், தேர்தல் அரசியல் இருக்கிறோம் அப்படி இல்லை, பதவி பணம்னு அவங்க பெறுவதற்கு நிறைய இருக்குது, ஸோ இது உன்னதமானது புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களையெல்லாம் விடுங்க, திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டாங்க, தந்தை பெரியார் கழக தோழர்கள் எந்த அளவுக்கு, திராவிடர் கழக தோழர்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டாங்க, அவங்களும் போராடிட்டு இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அவங்க யார் ஆதரிக்கிறாங்க? நேற்று வரைக்குமே வந்து அவங்க கூட தானே வந்து தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தோழர்களாவது கேட்கணும், என்னங்க நம்ம நேற்று வரைக்கும் நம்ம கூட ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தவங்க அவங்க இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறாங்களாமா, நம்ம எதுவும் கேட்க வேண்டாமா அப்படின்னு கேட்கணும். இவங்களாவது திரும்ப தப்புதிக்கா தோழர்களாவது திரும்ப கேட்கணும். இன்னைக்கு தீவிக்கா தோழர்கள் கேட்டிருக்காங்க, ஒரு முறை வந்து இந்த போன முறை வந்து கர்நாடக தேர்தலின் பொழுது அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத ஒட்டி எழுந்த பேச்சுனாலதான் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறாரு, காது குத்துறாரு, அதுல பெரியார் வழியா இல்லையா
அது பெரியார் வழிகாடுறேன்னா அவர் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டுறதன் மூலமா தான் அவர் பெரியார் வழிகாடுறா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். அதுல அவருக்கு பிடிமானம் இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா எங்க வேணாலும் போகட்டும், தமிழர் நெறின்னு சொல்லிக்கிட்டு போகட்டும், அல்லது இங்கிலீஷ்காரர் நெறின்னு சொல்லிக்கிட்டு போகட்டும், இல்ல அராபிக்காரர் நெறின்னு சொல்லிட்டு போகட்டும், அது வந்து அவரோட விருப்பம் சரிங்களா, இது என்னோடதுதான் பெருசு அப்படின்ட்டு. ஆனா பிரச்சனை என்னதுன்னு சொன்னா, நீங்க செய்யற அரசியல் முடிவுகள் எவ்வளவு அபத்தமானவையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து போன முறை கர்நாடக தேர்தல் போது அந்த தேர்தல் முடிவு வந்தோடனே அவர் கொடுத்த வந்து நேர்காணல் தான் சிறந்த உதாரணம். இது அமரிகாரன் முடிவு பண்ணிட்டான் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு, இதுல நம்ம இனிமே செய்யறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சார். தான் செய்தது தான் பேசியதுல இருக்கிறது நியாயமா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியல. இது வந்து இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில நம்ம எவ்வளவு பெரிய மோசமான நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கோம், இந்த குடியரசு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியில வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்படியான அடிப்படையான கேள்வியில வந்து நிக்கிறதுனாலதான் நீங்களும் பாஜக வீழட்டும்னு சொல்றீங்க, அதுல உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல பாஜக வீழணும், தமிழர்கள் வெல்லணும் அப்படின்னா எப்படி வெல்ல முடியும்? நம்ம மட்டும் தனியா நின்று வென்ற முடியுமா? இல்ல ஒரு நெருடல் இருக்குது இல்லையா, பிஜேபி அப்படின்றது சோதிச்சுன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் முடிவு வைக்கிறதா அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்ல. எங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது, பிஜேபியும் பிடிக்காது, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு பிடிக்காது, காங்கிரஸ் கட்சி சரியில்லை, காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்றதெல்லாம் கேட்குமா, காங்கிரஸ் கட்சி வந்து நீட்டை ரத்து பண்ணுமா, காங்கிரஸ் கட்சி வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க போன முறை பேசின பொழுது. இப்ப அவங்க என்ன வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்தாங்களா இல்லையா? மாநில பட்டியல கொண்டு வந்துடும், நீட்டை வந்து பொது பட்டியலில் இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் மாநிலங்களுக்கு மாற்றுவதற்கு ஒரு ஆய்வுக்குழு அமைப்போம், நீட் வந்து சம்பந்தமாக விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதை விட பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அடிப்படையான இதுலேயே வந்து சமூக நீதி அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையவே தயார் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவங்களுடைய அரசியலை பாருங்க, இது சரியான்னு பாருங்க, இது வந்து போதுமானதா, இது பிஜேபி அன்னைக்கு தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் முக்கியமானது தானே. இது இது இதை விட காங்கிரஸ் கட்சி விடுங்க, காங்கிரஸ் கட்சியோட ஒரு பிரமாதமான வந்து திட்டத்தை வைத்திருக்கிற வேற யாராவது புரட்சிக்காரர்கள் இருக்கிறாங்களா, அவங்க மூலமா தோற்கடிக்க முடியுமா? அல்லது நில்ல எந்த புரட்சிக்காரரும் வேண்டாம், நானே வந்து பெரும் புரட்சிக்காரராக இருக்கேன், நானே பிஜேபி தோற்கடித்துருவேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்கிறதுனால தானே வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறோம், திமுக கூட்டணி ஆதரிக்கிறோம். அதுல என்ன, நான் இவங்களை ரெண்டு பேரை மட்டும்தான் ஆதரிப்பேன், அவங்கள ரெண்டு பேரும் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இன்னொரு முக்கியமானது, இந்த விவாதத்தில் தோழர் மருதையன் குறித்து நிறைய வருது. பெரியார் திகாரங்க கேள்வி கேட்கறாங்க, திராவிட விடுதலை கழகத்துக்காரங்க கேள்வி கேட்கறாங்க, விமர்சனம் சொல்றாங்க, எல்லாரையும் சகட்டு மேனைக்கு பெரியார் இஸ்ட்ரீங்கள மருதையன் இஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லி மருதையன்ட்ட வந்து நீங்க வந்து அவர் சொல்றதை கேட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னு அவங்க சொல்றதும் இவங்க டென்ஷனாக வராங்க. ஐயா நாங்கள் பெரிய அரிசிங்க, எங்களுக்கு சொந்தமாக மூளை இருக்குதுங்க, நாங்கள் எங்கள் கருத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க, இதுக்கே முடிச்சு போறீங்கன்றாங்க, அவங்க விடமானன்றாங்க, மறுபடியும் மறுபடியும் அதே சொல்கிறாங்க. இது என்ன, மே 17 இயக்கத்துக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷல் ஃபோபியாங்கிற மாதிரி ஏதாவது வந்திருக்குதா? யாருக்கு பதில் சொல்கிறாங்க, மருதனை எழுத்து வச்சு பேசுகிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பித்து பிடிச்சிருச்சு போல தெரியுது, எது எந்த பிரச்சனையும் யாரு போய் என்னங்க தோழர் இப்படி செய்கிறீங்களே, இதில் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் உடனே வந்து நீ என்ன மருதைன்னு சொல்லி தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்ற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு, திராவிடர் கழக தோழர்கள் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் பேசுறதுக்கு அவங்க தான் பொறுப்பு, அவங்க சில தோழர்கள் பேசுறாங்க அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு இந்த இது இந்த கேள்வியை நான் தான் கேட்கறேங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லை இதெல்லாம் மருதையன் தூண்டி விடுற வேலை, கேள்வி கேட்கிற ஒருத்தருக்கு தானே அந்த பொறுப்பு. இவங்க எதை எடுத்தாலும் யாரு கேள்வி கேட்டாலும் அந்த இதை கொண்டு போய் எங்க போய் முடிச்சு போடுறாங்கன்னா மருதையன், அந்த பாப்பா அவங்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மருதையன் யாரு? மருதையன் வந்து மக்கள் கலை இலக்கிய கழக அமைப்பினுடைய நீண்ட காலத்தில் அதில் வேலை செஞ்ச ஒரு தோழர், மக்கள் அதிகார அமைப்பில் வேலை செஞ்ச தோழர், அந்த அமைப்புகள்லேருந்து இப்போ விலகி நிற்கிறாரு, அவங்க தனியாக வேலை செய்கிறாங்க, அந்த அமைப்புகள் 2-3 அமைப்புகளாக போயிட்டாங்க, ஒரு பெரிய தோழர் நிறைய தோழர்கள் இருக்கிற அமைப்பு, அவங்களும் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தான் ஆதரிக்கிறாங்க. இவர் நெருக்கமாக இருக்கிற தோழர்கள் தான் வந்து ஏதோ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் கூட வந்து இவர் கூட இல்லை, இவர் கூட போய் ஓட்டு கேட்கலாம் போல, அவங்க ஓட்டே கேட்க மாட்டோம் நாங்கள் நேராக வேற வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வந்து பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்குங்க, அவர் பாப்பானா இல்லாமல் போய் வந்து 40-50 வருஷமா ஆகி போயிட்டு வந்துட்டு. ஒருத்தருடைய பிறப்பு முக்கியமானதா, அவருடைய சிந்தனையும் செயலும் முக்கியமானதா? இந்த சமூகத்துல வந்து பிறப்பு முக்கியமானதுதான், எந்த குடும்பத்துல பிறக்கிறாரு, எந்த சாதியில பிறக்கிறாரு, அவருக்கு என்ன வசதி வாய்ப்புகள் அப்படிங்கறது அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் கிடைக்குது, அது ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. பிரிவிலேஜ், ஆமா அது பிரிவிலேஜ். ஆனா அந்த பிரிவிலேஜை கான்சியஸா வந்து அவர் இவ்வளவு காலம் சண்டை போட்டு இன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்துல பணியாற்றி அவர் இன்னைக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக்கிறார். அவர் வந்து சாதிக்கு எதிரானவர்,
இந்த சாதி அமைப்புக்கு எதிரானவர் மட்டும் அல்ல, அப்படி பொத்தம் பொதுவாக பேசுகிற ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து இல்லை புரட்சிகர இயக்கங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு தோழர் மட்டும் இல்ல, பார்ப்பன எதிர்ப்பையே நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர், இதுதான் அவருக்கு இருக்கிற. அது வந்து வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மற்றதில் எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர். இதில் போய் வந்து அவரை போய் இழுத்து வச்சுக்கிட்டு எதை சொன்னாலும் அவர் சொல்கிறாரு அதனால தான் இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இதில் ஏதாவது அறிவு இருக்கா, அறிவு நாணயம் ஏதாவது இருக்கா? கேள்வி கேட்குறத உங்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு அமைப்பு தோழர்கள் மீது உங்களுக்கு என்ன வந்து அபிப்பிராயமோ, நீங்கள் என்ன அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டீங்க, அவங்கள பார்த்து என்ன நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க? இவங்க எல்லாரும் நேற்று வரைக்கும் உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்த தோழர்களுங்க, இவங்களை பார்த்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இது என்ன வந்து எல்லாத்துக்கும் ஒரு சதிக்கதையா? எப்படி வந்து கர்நாடக தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து அமெரிக்கா தான் ஜெயிக்க வச்சது அப்படிங்கிற மாதிரியான சதிக்கதையா? குளத்தூர் மணியண்ணன் மேலேயோ தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் மேலேயோ என்ன மதிப்பு வச்சிருக்காரு? அவங்களாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து நான் ரொம்ப நீண்ட காலமா தோழர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிற தோழர்கள் வந்து தமிழ் தேசிய முன்னணின்னு ஒன்ன உருவாக்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்களே குடந்தை அரசன், அவர் வந்து ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற ஒரு பார்ப்பனை இப்ப கூட இப்ப வந்து மோடிக்கு ஆதரவா ஒரு அறிக்கை வெளியிட்டார். போன வாரத்துல ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி மோடி தான் திரும்ப வருவாருன்னு சொன்னாரு. அவருக்கு ஆதரவா வேலை அந்த ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற பார்ப்பனர் பேச்சை கேட்டுதான் ஆடிக்கொண்டிருக்கிறார் குடந்தை அரசன். அவரை போய் நேரில் பார்த்தார், படங்கள் வெளியிட்டு இருக்காங்க, மற்றது இதெல்லாம் பார்ப்பன ஆதிக்கத்துக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீதர் வேம்பு என்கிற பார்ப்பனருடன் நட்பும் உறவும் வைத்து கொண்டிருக்கிற குடந்தை அரசுடன் உங்களுக்கு என்னங்கய்யா உறவு? இந்த இருக்கிற அரசியல் கட்சி சிஸ்டம்லாம் ஒழிச்சுட்டு நம்ம அமெரிக்கா மாதிரி ஒரு பியூர் பாலிடிக்ஸ் ஒன்று இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியலிஸ்டாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பிரமாதமான கட்சி வந்து பாஜக தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீதர் வேம்பு. அவரு கூட வந்து என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன வந்து இதுங்க, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு? அவங்க தான் பதில் சொல்லணும். தோழர்கள் வந்து மற்றவங்களை வந்து குறை சொல்லி காரி உமிழ்வதற்கு முன்னாடி அவங்க கிட்ட உண்மையாலுமே ஒருத்தர் அவங்க மேல மதிப்பும் நட்பும் அன்பும் வைத்திருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க. என்னங்க பாஜக வீழட்டன்னு சொல்றீங்களே, இப்படி போய் கடைசியில வந்து கிணத்து சின்னத்துக்கு வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு நிக்கிறீங்களே, இங்க விசிகாவை ஆதரிக்கிறீங்க, தோழர்களை ஆதரிக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை ஆதரிக்கிறீங்க, மற்ற கூட்டணி கட்சி தோழர்களை ஆதரிச்சா என்னங்க உங்களுக்கு பொல்லாப்பு வந்துற போகுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இன்னைக்கு நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, ஆராசாவன்னு அவள் என்ன கொள்கை இதுல குறைஞ்சு போயிட்டு வரா? இது இன்னைக்கு வந்து பிஜேபி கட்சிக்காரனுக்கு ஒரே தலைவலி யாருன்னா ராசா தான். அவ அந்த ஆள் மாதிரி வந்து ஒரு கொள்கை பித்து பிடிச்சாலும் யாருமே கிடையாது, அவனை ஒழிச்சு கட்டி போடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு திரியறாங்க. திமுக கட்சி என்ன கொள்கையில குறைஞ்சு போயிட்டது வந்து உங்களுக்கு? உங்க கொள்கை மட்டும் இருக்கிற வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இது பண்றதா? நீங்க அந்த கட்சியிலயே போய் சேர்ந்துடலாமே. உங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கிறதுனாலதான் நீங்க தனி இயக்கமா இருக்கிறீங்க, மற்றவங்களாம் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் இருக்குல்ல. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பொது நன்மைக்காக தானே எல்லாரும் ஒரு இந்த தேர்தலில் இப்படி வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த கணக்குல தானே இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது, அந்த கணக்குல தானே நீங்க பேசுறீங்க. இதுல என்ன, நீங்க ஏதோ ஒரு கணக்குக்கு பேச்சுக்கு பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய, உண்மையா நியாயமா தர்க்கபூர்வமா ஏதாவது நாலு கருத்தை சொல்றீங்களா? ஜனங்க எத்தனையோ பேர், நான் இப்ப சமீப காலங்கள்ல சில வந்து காணொலிகள் சின்ன இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஜனங்க, ஒரு ஐஸ் விக்கிறவர் சொல்றாருங்க, இந்த முறை இந்த தமிழ்நாட்டுல பாஜக ஜெயிக்காதுங்க, ஜெயிக்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்சியை ஜெயிக்காது ஜெயிக்க விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சாதாரணவர் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்ச நாலு பேர்த்துக்கிட்டு சொல்லுவார், அவருக்கு தெரியும் இல்லை இந்த முறை இவங்களுக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஒரு சாதாரண வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள், வயது முதிர்ந்தவங்க, மூதாட்டிகள், அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே இவன் வரக்கூடாதுங்க, இப்போ பாஜக கட்சிக்காரன் அலும்புங்க, இந்த நாட்டுக்கு அலும்புங்க, அவன் வரக்கூடாதுங்க, இந்த கட்சிக்காரங்களுக்கு தான் போடணும்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் என்ன வந்து இதாக அவங்க அரசியல அவங்க சிந்தனையை தெளிவாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மன தைரியமும் துணிவும் இருக்கும் பொழுது ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு போற உங்களுக்கு என்ன துணிவு இருக்குதுன்னு தெரியல. இப்படி ஒரு மறப்பு மறைச்சு பேசுறீங்க, அப்படி ஒரு மறப்பு மறைச்சு பேசுறீங்க, உங்களுடைய நோக்கம் என்னன்னு சரியா தெரியல. எல்லாத்தையும் இயக்கத்தெல்லாம் மூட்டை கட்டி அட்டாளியில வச்சுட்டு வேற வேலை இருந்தா ஏதாவது போய் பாருங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம். பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க, அதை திருமுருகன் காந்தி புரிஞ்சுக்கிறார் இல்லையோ, அவருடைய ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம மே 17 இயக்க தோழர்களுக்காக மட்டும் இல்ல, திருமுருகன் காந்தி தோழர்களுக்காக மட்டுமல்ல, அவங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு கூட நிற்கலாம், ஆனால் மற்ற தோழர்கள் இதை ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.